அந்த ரூம்ல பார்த்தாலும் சும்மா இப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணதான் நல்லா இன்னைக்கு என்ன நாள் என்ன தலைரா அவங்க வந்து இல்ல அவங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. உன்னோட பர்த்டே காண்டி அவங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக் எடுத்தாங்க. இல்ல இல்ல அவங்க ரொம்ப நாளா கேட்டிருந்தாங்க அவங்களை மீட் பண்ணணும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நானும் சரி சொல்றேன் சொல்றேன் நீங்க பர்த்டே வந்துச்சா சரி இன்னைக்கு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் கேக்கலாம் வந்திருக்காங்க போல இருக்கு. என்ன பர்த்டே இவ்வளவு பெரிய ஒரு ஷாக்கிங் சோ மச் எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல எனக்கு. நான் இன்னும் வரையும் ஷாக்கிங் இருந்து வெளில வர முடியல. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் போல் இருக்கு என்ன பேசிட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்க அவங்க சும்மா சொல்றாங்க இல்ல உண்மையா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ சீரியஸா தான் சொல்றேன் உங்களுக்கு அது சுத்தமா புரியலையா என்ன பார்த்தா
சும்மா சொல்ற மாதிரி தெரியுதா? இத சும்மா சொல்றதுக்காக நான் அவ்ளோ தூரத்துல இருந்து வந்திருப்பேனா? இத நீங்க யான்ட்ட சொல்லிருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிருப்பேன். அவர்ட்ட போய் சொல்றேன். அவர் ஏக்கணுமே அவர் லவ்வாலே பிடிக்காது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இல்ல லவ் பண்ற நீ பாட்டு பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு இல்ல பாட்டமா தான் இருக்கு தலையரா. எனக்கு எனக்கு பாத்தேன் இல்ல, எனக்கு தெளிவா தெரியுது ஏதோ நடக்குது. ஆனா உன் வேலையான தெரியல, அவங்க வேலையான தெரியல. ஒரு ஓகே தான் சொல்லி விடாதுல காசா பண்ணமா. அட்லீஸ்ட் ஒரு பதில் சொல்லலாம். நீங்க எப்படி சிஸ்டர்னு கூப்பிடலாம்? நீங்க வந்து விளையாட்டு பேசுறேன்னு நினைச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபன் பண்றீங்க. நீங்க என்ன ஃபன் பண்ண பாக்குறீங்க? நான் வந்து சார் இருக்கீங்க என்ன பாத சரி ஃபன் பண்ற மாதிரி இருக்கா உங்களுக்கு? என்ன பாத நான் இவ்ளோ சீரியஸா இருந்தா உங்களுக்கு ஃபன் பண்ற மாதிரி இருக்கா தலைவரா? ஹலோ, யாங்க இந்த மாதிரி பண்றீங்க? நான் என்ன பண்ணா நான் ஃபன் பண்ணா நம்புவீங்க? இங்க என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க. நீங்க என்ன கத்த விட்டு வேடிக்க கண்டிப்பா அவங்க பார்த்தே ஆகணும், மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால